வணக்கங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சைட்டில் தாங்க இருக்கும். இந்த சைட்டை சுற்றி பல டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஆகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வேலியபிளாக இருக்கும்னா, நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கி போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபியூச்சரில் வந்து விற்றுக்கலாம். அப்படி விற்றோம்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வேல்யூ அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்டெல்லாம் பார்க்குறப்போ பல மடங்கு வந்துட்டு இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இந்த இடத்த சுற்றி வந்துட்டு நிறைய வசதிகள் இருக்குது. வாங்க, இந்த சைட்டு எங்கே இருக்குது, இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, இன்னும் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குன்றது இந்த வீடியோ கால் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பண்ணுறது அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோ பண்ணலாம். கைஸ், இப்போ நம்ம பக்கத்தில் இந்த சைட்டோட இன்சார்ஜ் இருக்காங்க. சார்கிட்ட வந்துட்டு நம்ம இந்த சைட்டை பற்றின முழுமையான விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய், வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர், இந்த சைட்டோடைய பேர் எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஆமாம், இது என்னோடய பேர் பிரிஜேஷ். நான் இந்த நம்ம சைட்டோட ப்ராஜெக்ட் டைரக்டர். ஓகே. நம்ம சைட்டு பேர் வந்து ஏரோ சிட்டி. ஏரோ சிட்டி. ஆமாம். ஓகே சார். ஒரு நார்மல் லேஅவுட் இல்லை, ஒரு டவுன்ஷிப்பு. டவுன்ஷிப். ஆமாம். ஓகே சார். இப்போ நம்ம கரெக்டாக 56 ஏக்கரில் டோட்டலாக 56 ஏக்கரில் வந்துட்டு இது டெவலப் பண்ணியிருக்கோம். இது ஓகே சார். இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு ஏரோ சிட்டிக்கு வந்து வரணும்னா ரூட்ஸ் சொல்லுங்கள். ரூட் நம்ம நம்ம சைட் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து நீங்கள் படப்பை தாண்டி ஒரகடம் வரலாம். ஒரகடம். ஆமாம். ஆமாம், ஒரகடம்லேருந்து ஜஸ்ட் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு பேக் சைடு தான் நம்ம ப்ராஜெக்ட். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து ஒரகடம். ஆமாம், ஒரகடம் தான். ப்ராப்பர் ஒரகடம் தான் நம்ம சைட் இருக்கிறது. ஓகே. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்தும் அப்ரோச் இருக்குது. ஒரு 12 கிலோமீட்டர் தான். ஓகே. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் சென்டராக இருக்கும் நம்ம இந்த லொக்காலிட்டி. ஓகே ஓகே. சூப்பர். டிடிசிபி அப்ரூவ்டு. கேட்குறேன். ஓகே சார், இப்போ நம்ம எந்த இடத்துல எந்த ஒரு இடம் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, எல்லாருமே எதிர்பார்க்குறது ஃபஸ்ட்டு உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றதை விட வெளியே இது நம்ம இடத்த சுற்றி எங்க என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு யோசிப்பாங்க. நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் பக்கத்தில் சுற்றி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. சொல்லுங்க. நம்ம ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் கம்பெனியோட ஸ்டாஃபுக்கு 15,000 வீடு கட்டிட்டுருக்காங்க. ஐஃபோன் டவுன்ஷிப். ஐஃபோன் கம்பெனியோட ஸ்டாஃப்ஸுக்கு மட்டுமே 15,000 வீடு. ஓ. ஸோ நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் அது. அது பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உள்ள வருது. மாலு எல்லாமே உள்ள வருது. ஸோ அவ்வளோ பெரிய டவுன்ஷிப்பு, 15,000 குடியிருப்புகள். ஸோ அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் தான் நம்ம சைட்டு. இது ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டைடல் பார்க், சென்னையோட 3வது டைடல் பார்க். ஒரு இங்கே தான் வருதா? ஆமாம், இங்கே தான், ஒரு இடத்துல தான் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் பார்க், ஒரு 250 ஏக்கரில். அது ஒரு டெவலப்மெண்ட்டு. 250 ஏக்கரில் ஏரோஸ்பேஸ் பார்க்கு பெரிய லெவலில் வருது. 110 ஏரோ காம்பனன்ஸ் கம்பெனிஸு. ஸோ அதில் ஒரு 30 ஏக்கர் இந்த ஐடி கம்பெனிக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஐடி கம்பெனியும் ஒரு டைடல் பார்க்கெலாம் அதில் வருது. ஸோ அங்கேருந்து நம்ம சைட்டு 1 கிலோமீட்டர் தானே பார்த்துக்குங்க. அது 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம், 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இங்கே மொத்தம் எத்தனை ஃப்ளாட்டாக பிரிச்சுருக்கீங்க? இல்லை, இது வந்து நம்ம ஒரு இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இப்போ நம்ம இந்த மாதிரி கன்சர்ட் வாங்கி நம்ம டெவலப் பண்ணிட்டோம், கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு, மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லாமே இன்னும் ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 ஃபேஸ் 6 சொல்லிட்டு இன்னும் 3 ஃபேஸ் இன்னும் போயிட்டே இருக்கும். இன்னும் போயிட்டே பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம், பெரிய ப்ராஜெக்ட். ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் 2 ஏக்கர் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கே விட்டுருக்கோம். ரொம்ப பசுமையாகவும் இருக்குது. நல்ல மரம் செடி கொடிகளும் நிறைய வளர்ந்துருக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னைக்கு ஒரு பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி தெரியாது. ஆமாம் ஆமாம். இது என்னென்னா மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் இவ்வளோ க்ரீனரியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து தண்ணி.
இன்னொரு மெயின் ரீசன் வந்து மண்ணு, செம்மண்ணு நல்லா வளரும். எது எது நம்ம போட்டாலும் நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. இப்ப நீங்க பாப்பீங்க, நம்ம நின்றுகிட்டு இருக்க இந்த இடத்துல வீடு இருக்கு, சுத்தி பாத்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு, சூப்பரா இருக்கு. மண் வந்து நல்ல ஆரோக்கியம், நல்ல மண், நல்ல அருமையான மண். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். பஸ் ரூட் இருக்கு, பஸ் ரூட் அந்த மாதிரி போக்குவரத்துக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனை கிடையாது. ஓகே 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 சார். இப்போ உள்ள இந்த சைட் இருக்கு இல்லையா, சைட்டை சுத்தி என்ன டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஐடி கம்பெனி வரப்போகுது, இந்த மாதிரி ஐபோன் எம்ப்ளாயிஸ்க்காண்டி பில்டிங் கட்டுறாங்க, எல்லாமே ஓகே. கண்டிப்பா இது இது கட்டிக்கிட்டு இருக்காங்க, கம்ப்ளீட் ஆச்சுன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வேல்யூ கூட தான் போகும், கண்டிப்பா கூடும் இந்த இடத்துக்கு. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உள்ள வந்துட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 56 acres இல்லையா, ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்ல ஆர்ச், 24 hours செக்யூரிட்டி இருக்கு, பிளாக் டாப் ரோடு, வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன், அவென்யூ பிளான்டேஷன், பார்க்கு, இந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுக்கோம். செப்பரேட்டா பைப்லைன் எல்லாமே கொடுக்குறோம். போர்லாம் நாங்க போட வேண்டிய இல்லை, போர் போடணும்னு அவசியம் இல்லை, போட்டுக்கலாம் போட்டுக்கலாம், தேவை இருந்தா போட்டுக்கலாம். சோ இது இவ்வளவு அம்யூனிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஏன்னா நாங்களே இதுல ஃப்ரண்ட்ல ஒரு 5 acres நம்ம விட்டுருக்கோம், சரி, அதுல ஒரு 150 villas கொண்டு வரோம். சோ அது நெக்ஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்மளே இந்த ப்ராஜெக்ட் அதை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், வீடுகள்லாம் கொண்டு வரோம். சோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு முடியறதுக்கே ஒரு நம்ம ஒரு 250 villas இதுல கொண்டு வந்துட்டு சரிங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு கேரண்டியா சொல்றாங்க சார், அந்த அளவுக்கு எல்லாமே தரமா இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட், அதனால டாக்குமெண்ட்ல ரிஸ்க் இருக்கிறதுக்கு வந்து பேங்க் லோன்லாம் தரமாட்டாங்க, பேங்க் அப்ரூவ்டே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கண்டிப்பா டிடிசிபி அப்ரூவ்டு எல்லாமே கிளீனா இருக்கு, எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட், பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஓகே ஓகே, கவர்மெண்ட் சர்டிஃபைடு லேண்ட் தான் அது. ஆமா ஆமா, ஓகே ஓகே சூப்பர். ஓகே சார், இப்போ நல்ல பிரம்மாண்டமா பெருசா போட்டிருக்கீங்க. இப்போ இங்க வந்துட்டு எங்களால இடம் மட்டும் தான் வாங்க முடியுமா, இல்ல வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, அதாவது லேண்டும் கொடுக்கறோம், சரி, அத வீடு கேக்குறவங்களுக்கு நம்ம கட்டியும் கொடுக்கறோம், கேக்குறவங்க கட்டியும் தரீங்க, கட்டியும் கொடுக்கறோம். சரி, இப்போ எனக்கு ஒரு சிங்கிள் பேஸ்க்கு வேணும்னா அது எத்தனை ரூபாய்? மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய், 19.9 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு வீடு, சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட மினிமம் கட்டி கொடுத்துருவீங்க, கட்டி கொடுக்குறோம். ஓகே, இதுக்கு அப்புறம் பெருசா வேணும்னாலும் கூட கஸ்டமைஸ்டா பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே, இப்போ லேண்டு மட்டும் வாங்கினோம்னா இப்போ எனக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்? லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட், 1500 பர் ஸ்கொயர் ஃபீட். இந்த மந்த் எண்ட் வரைக்கும் ஆஃபர் வந்து 1300. ஓகே, அதுக்கு மேலே சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, ஆமாம், அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஹைக் ஆகும். இப்போ நம்ம 1300 கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டு 780,000 ரூபா. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சைஸஸ் எல்லாம் இருக்கு, பிளாட் சைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல ஒரு கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு. கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ, ஒரு பிளாட் வந்துட்டு சைஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்க? அதுதான் சொல்றேன், 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, அதுக்கப்புறம் 1200, 1500, 1800, 2000 எல்லா சைஸ்லயும் இருக்கு. அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி பிளாட் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த அளவுக்கு இந்த பிரைஸுக்கு வந்துட்டு கண்டிப்பா இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க நீங்களே, எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சென்னைக்குள்ளே எங்க இருந்தாலும் சென்னை சரௌண்டிங்ல எங்க இருந்தாலும் நம்ம கூட்டிட்டு வந்து காமிப்போம். ஒருவேளை அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களே பிக் பண்ணிப்போம். நீங்க சிட்டிக்கு வந்தா மட்டும் போதும், இவங்களே உங்களை பிக் பண்ணிட்டு வந்து விட்டுருவாங்க. வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா? ஓகே சார், சொல்லுங்க இப்போ இடம் எல்லாமே
ஆனால் வாங்கணும்னு ஆசை இருக்குன்ற பட்சத்தில் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி தருவீங்களா? இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது, பேங்க் லோன் ஆப்ஷன் இருக்கு. பேங்க் லோன் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அதுக்கு நாங்கள் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி? 75% லோன் கிடைக்கும். 75% பேங்க் லோன் ஃபண்ட் பண்ணுவாங்க. 25% அவங்க கான்ட்ரிபியூஷன் இருந்தால் போதும். ஓ, நம்ம ப்ராஜெக்ட் சைஸை பொறுத்து. ஆமாம், 70% வந்து சைஸை பொறுத்து. 600 ஸ்கொயர் ஃபீட்னா 8 லட்சம் ரூபா கிட்ட வருது. 2 லட்சம் ரூபா கையில் இருந்தால் போதும். 6 லட்சம் ரூபா பேங்க் லோன். 2 லட்சம் ரூபா இருந்தாலே நம்ம இப்போ இங்கே வந்துட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே, இந்த அளவுக்கு ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஏரியாவில் 2 லட்சம் ரூபா உங்கள் கையில் இருந்தாலே போதும். ஸ்டார்டிங்கில் அழகாக ஒரு சிங்கிள் பிஹெச்கே வந்துட்டு கட்ட முடியும் உங்களால். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்க்கணும் போல் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சார் சொன்ன மாதிரி நீங்கள் சிட்டிக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருப்போம். கால் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே வந்து உங்களை பிக் பண்ணிட்டு இங்கே வந்து விசிட் பண்ண வைப்பாங்க. பார்த்துக்கோங்க, பார்த்த பின்னாடி வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. எனக்கு இருந்த சின்ன சின்ன கேள்விகளெலாம் நான் கேட்டுட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம், கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே கிளியர் சாட்டிஸ்ஃபைடு அப்படி தெரிஞ்ச பின்னாடி ஒன் டைப் டேரெக்டாக வந்து பாருங்கள். பார்த்துட்டு அப்போ சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே கேஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் தான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை இவங்களும் விடைபெறுவது நான் உங்கள் ரஹீம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.